அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நிறைய நம்ம தியரி வரிசையாக பார்த்தோம் இல்லையா, அந்த தியரியெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோமா, அந்த ரியலைஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டோமான்னு நம்மளை செக் பண்ணிக்கிறதுக்காக அந்த ப்ராப்ளம் இல்லையா. இங்கே பாருங்கள், கம்ப்யூட் தி இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஆஃப் தி பார் மேக்னட் ஹூஸ் மாஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட் டென்சிட்டி ஆர் கிவன். எவ்வளவு 200 கிராம், 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், 8 கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் ரெஸ்பெக்டிவ்லி. திருப்பி பாருங்கள் பிள்ளைங்களா, என்ன கேட்குறாங்க, ஒரு பார் மேக்னெட்டில் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனை அதாவது எம் கண்டுபிடிங்க ரைட். அதுக்கு என்னென்ன தகவல்லாம் கொடுத்துருக்கோம், மாஸ் கொடுத்துருக்கோம், மேக்னெட்டிக் மூமெண்ட் கொடுத்துருக்கோம், டென்சிட்டி கொடுத்துருக்கோம், அவங்களால் கண்டுபிடிக்க முடியுமா கேட்குறாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா ஒரு மெட்டீரியலோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா அதுக்குள்ளே எவ்வளவு டைபோல் மூமெண்ட் இருக்குது ஒரு வால்யூமுக்கு, ஒரு யூனிட் வால்யூமுக்கு, அதாவது ஒரு மீட்டர் க்யூப்க்கு, இதான் அர்த்தம் ரைட். அப்போ இங்கே பிஎம் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், அதனுடைய டைபோல் மூமெண்ட் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட் எத்தனாவது கொடுத்துருக்காங்க, 2வது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க, 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்களா, வால்யூம் நேரடியாக கொடுக்கல மறைமுகமாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அது 200 கிராம், அதனுடைய டென்சிட்டி 1 சென்டிமீட்டருக்கு 8 கிராம் ரைட். டென்சிட்டினா நம்மளுக்கு தெரியும் மாஸ் பை வால்யூம், ஒரு மீட்டர் க்யூப்பு எவ்வளவு கேஜி ரைட். அப்போ இதில் நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம், வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. மாஸும் கொடுத்துருக்காங்க, டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க, வேலை முடிஞ்சு போச்சுங்களா. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பராக பிளக்இன் பண்ணணும். நம்மளுக்கு ஐ, நம்ம இது எம்னு சொல்லுவோம், மாறி மாறி உங்கள் புக்கில் என்ன செய்கிறாங்க, ஐன்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க, எம்முங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஐ ஆர் எம் இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை வி. பிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2. ஸோ 2 போட்டலாம். வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும், வால்யூம் எவ்வளவு, எம் பை ரோ. நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 கிராம். மாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திஸ் இஸ் 200 கிராம். ரோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 சென்டிமீட்டர் க்யூப்க்கு 8 கிராம். ஸோ நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிராம் கிராம் கேன்சல் ஆயிரும். ஸோ இது எவ்வளோ இருக்கும், 200 பை 8, அதாவது 200 பை 8 சென்டிமீட்டர் க்யூப் இல்லைங்களா. 200 பை 8 சென்டிமீட்டர் க்யூப்னா எவ்வளோ வேல்யூ வரும், 100 பை 4, அதாவது 25 இல்லைங்களா. 200 பை 8 சென்டிமீட்டர் க்யூப். இது நீங்கள் 25 மாற்றினாலும் என்ன கிடையாது, தவறு ஒன்றும் கிடையாது. இந்த சென்டிமீட்டர் க்யூப் மீட்டராக மாற்றிக்கோங்க. ஸோ 10^-6 மீட்டர் க்யூப். ஸோ இந்த வேல்யூவை எடுத்து அப்படியே இங்கே பிளக்இன் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து உள்ளது ஜஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம், இதை பற்றி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சால்வ் பண்ணிடுங்க. சாருக்கு என்ன கிடச்சிருக்கு, 80 × 10³ ஆம்பியர் பெர் மீட்டர் கிடச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களா. சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைங்களா.